தமிழ் சினிமாவுக்கு எப்படி ரசிகர்கள் அதிகம் இருக்காங்களோ, அதில் வர ஹீரோ ஹீரோயின்ஸுக்கு எப்படி ஃபேன்ஸ் இருக்காங்களோ, அதே மாதிரி சின்ன திரைக்கும் ஆங்கரிங் உலகத்துக்கும் இப்போது அதிக ரசிகர்கள் வந்துட்டாங்கன்னே சொல்லலாங்க. ஆங்கரிங்கில் முன்னணி ஆங்கராக இருக்கவங்க தான் நம்ம டிடி. இவங்க விஜய் டிவியின் ஆரம்பத்துலேருந்தே இவங்க இருக்காங்கன்னே சொல்லலாங்க. இவங்களுக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க கல்யாணமாகி ஒரு வருஷத்துலேயே டைவர்ஸும் வாங்கிட்டாங்க. இதனால் இப்போது இவங்க சிங்கிளாக தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க சிங்கிளாக மட்டும் இல்லாமல் அடிக்கடி பார்ட்டி பண்ணுறது, நிறைய பார்ட்டிக்கு போகிறதுன்னு இவங்க இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சன். தன்னோட ஹாட் ஃபோட்டோஷூட் மற்றும் எந்த ஃபோட்டோஷூட்னாலும் இவங்க இன்ஸ்டாகிராம் அதை வெளியிட்டு ரசிகர்கள் அதை ரொம்பவுமே வைரலாக்கிடுவாங்க. இப்போது ரீசண்டாக இவங்க வெளியிட்ட ஃபோட்டோஷூட் ரொம்பவுமே ஹாட்டாக இருந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். டிடி இப்போது லாக்டவுன் பீரியடில் வீட்லேயே இருக்காங்க. எந்த ஒரு ஷோவுக்கும் போக முடியாமல் இருக்காங்க. அதனால் இவங்க ரொம்பவுமே எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வீட்டில் வேலையாட்கள் யாரையுமே வச்சுக்கலையாம். எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம். லாக்டவுனில் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த வைரஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். இப்போது டிடி தான் அவங்க வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்களாம். மேலும் அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்களாம். இவங்க அக்காவையும் இப்போ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போது டிடி இந்த மாதிரி நேரத்தில் எந்த ஒரு ஃபோட்டோஷூட்டும் எடுக்காமல் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது திடீர்னு ஒரு ஃபோட்டோஷூட் விட்டுருக்காங்க. அது ரொம்பவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த ஃபோட்டோஷூட்டை விட்டுருக்காங்க. இந்த வீடியோவும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அதில் இருந்த ஃபோட்டோஸையும் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்பவுமே ஹாட்டாக இவங்க ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாங்க. மேலும் டை ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த வீடியோவில் திடீர்னு டையை கழட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா மேலே ஷர்ட் பட்டனை, ரெண்டு பட்டனை கழட்டி விட்டு ரொம்பவுமே ஹாட்டாக போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோலையும் இவங்க ஹாட்டாகவே இருந்திருக்காங்க. டிடி அடிக்கடி இந்த மாதிரி ஹாட் ஃபோட்டோஷூட் நடத்துறது வழக்கமாக வச்சுருக்காங்க. மேலும் இதுக்கு முன்னாடி நிறைய ஹாட் ஃபோட்டோஷூட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ரீசண்டாக ஒரு நீச்சல் குளத்துலேயும் ரொம்பவுமே ஹாட்டாக போஸ்ட் கொடுத்தது சோசியல் மீடியாவில் பயங்கர சர்ச்சையை கிளம்பிச்சிங்க. இதுக்கு முன்னாடியே சுச்சி லீக்ஸில் இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நிறைய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. ஒரு நபரோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து ரொம்பவுமே சர்ச்சையாக கிளம்பினதுங்க. அதுக்கப்புறமா இவங்க பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியும் வீடியோஸ் எல்லாம் வந்திருந்தது. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கூட இவங்க டான்ஸ் ஆடின வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினது. ஆனால் எதுக்குமே இவங்க செவி சாய்க்கில் எல்லாத்தையும் இவங்க கடந்து தான் வந்திருக்காங்க. இப்போது இந்த ஃபோட்டோஷூட்டுக்கும் நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட்களை பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஷூட்லாம் ஏன் நடத்துகிறீங்க, உங்களுக்கு வயசாகுதில்ல, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாருமே இந்த மாதிரி ஃபோட்டோஷூட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. மொட்டை மாடி ஃபோட்டோஷூட் மற்றும் ஹாட் ஃபோட்டோஷூட்னு இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருதுங்க. இதுவும் ஒரு ட்ரெண்ட் செட்டாகவே மாறிட்டு வருதுங்க. அந்த வகையில் இப்போது டிடி ரொம்ப நாளாக ஃபோட்டோஷூட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போது திடீர்னு சர்ப்ரைஸாக அவங்களோட ஃபேன்ஸுக்கு இந்த ஃபோட்டோஷூட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ கீழே இன்னும் ஃபோட்டோஸ் வரும், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட் இருக்குது அப்படின்லாம் இவங்க போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு எல்லோரும் அவங்களோட ரசிகர் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணி வைரலாகிட்டு வராங்க. மேலும் அந்த ஹாட்டான ஃபோட்டோஸ் மற்றும் ஃபோட்டோஷூட் எடுத்த வீடியோ எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டுருக்கு.